நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை வந்து துவங்கி வச்சார். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் தமிழகத்தில் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருது, பொதுமக்கள் அனைவருமே தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன் வர வேண்டும், நானும் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், அதனால் நீங்களும் எல்லாமே தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளும் எடுத்தார். அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து 18 வயதுலேருந்து 45 வயதினருக்கு தற்போது கொரோனா தடுப்பூசி வந்து செலுத்தப்பட்டு வருது. இப்போதைக்கு தமிழகத்தில் 3 லட்சம் தடுப்பூசிகள் வந்து கையிருப்பு இருக்குது. அதனால் 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு இருக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, தமிழகத்திலே இது வந்து தடுப்பூசி தயாரிக்கிற போகிறோம், அதுக்கான திட்டம் தான் இப்போ தமிழக அரசு வந்து மேற்கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அப்போ செய்தியாளர் ஒருத்தர் வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி 31ஆம் தேதியோட தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு முடிய போதே, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் திரும்பவும் தளர்வுகளாக முழு ஊரடங்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா, அதாவது நீடிக்க போகிறீங்களா, அல்லது வந்து மீண்டும் தளர்வுகள் கொடுத்து முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் மருத்துவக்குழுவோடைய ஆலோசனை இதெல்லாமே வந்து என்ன எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டத்தில் இருந்து எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா 2 வாரத்துக்கு தளவு இல்லாத முழு ஊரடங்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசினாங்க. ஆனால் நான் தான் வந்து சரி 1 வாரத்துக்கு போட்டு பார்க்கலாம், இந்த 1 வாரம் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் வருது, கொரோனா தொற்று வந்து அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 1 வாரத்துக்கான முழு ஊரடங்கு தான் போட்டிருக்கோம். ஆனால் தற்போதுள்ள முழு ஊரடங்கில் வந்து எனக்கு முழுமையான திருப்தி இல்லை, திருப்தி கிடைக்கல. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஊரடங்கு நீடிக்கப்படலாமா அப்படிங்கிறது குறித்து நான் வந்து மீண்டும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தோட ஆலோசனை பண்ணி மருத்துவர்களோட ஆலோசனை பண்ணி தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி தமிழகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாவட்டங்களில் மட்டுமே வந்து கொரோனா நோய் தொற்று வந்து அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தினமும் வந்து 4000 கேஸ்கள் வருது, கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து 3500 கேஸ்கள் வருது. ஆரம்பத்தில் சென்னையில் வந்து 7000-8000 கேஸ்கள் வந்த இடத்துல இப்போ 4000 கேஸாக குறைஞ்சிருக்கு, கோவையில் வந்து தினமும் அதிகரிச்சுட்டே வருது. அதே போல் செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து 1500-2000 கேஸ் வந்து பதிவாகுது. அதே மாதிரி திருப்பூர்லேயும் அதே மாதிரி தான் 1800-2000 கேஸ் வந்து பதிவாகுது. அதுக்கப்புறம் ஈரோடு, திருவள்ளூர், மதுரை, குமரி, திருச்சி, தஞ்சை, விருதுநகர், சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து 1000-1100 கேஸ்கள் வந்து பதிவாகுது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அதனால் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் மட்டும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கூடுதலாக 2 வாரத்துக்கு அமல்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை வந்து தற்போது நடைபெற்று வருது. ஸோ கூடிய விரைவில் வந்து நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ குழு மற்றும் அந்த 14 மெம்பர் கொண்ட அனைத்து கட்சி கூட்டத்துடைய குழு எல்லாரோடையும் ஸ்டாலின் வந்து ஆலோசனை பண்ணி இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டுமே தளர்வு இல்லாத ஊரடங்கு வந்து அதிகப்படுத்தலாம், அப்படிங்கனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 1 வாரத்துக்கு மட்டும் ஊரடங்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆலோசனை கூட்டத்தில் முடிவு பண்ண போகிறாங்க. இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா அல்லது மேலும் 1 வாரத்துக்கு மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத அந்த ஆலோசனை கூட தான் வந்து பேசி முடிவெடுக்க போகிறாங்க.